வந்து கிராண்ட் ஆர்ச் இருக்குங்க. தென் உள்ளே வந்தோம்னா 40 அடி ரோடு 30 அடி ரோடுங்க. நம்ம எல்லாமே பிராட் ரோடு தான். தென் உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க் இருக்குங்க. பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து அவுட்டோர் ஜிம் இருக்குங்க. அவுட்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். தென் வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியா தனியாக இருக்குங்க. ரோட்டோரம் வந்து நம்ம ட்ரீஸ் பிளான்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். பிளான்டேஷன் ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. லேண்டுக்கு வந்து 70%லேருந்து பண்ணிகிட்ருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேருந்து பண்ணிட்டுருக்கோம். வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 90% வரைக்கும் போகலாம். 90% வரைக்கும் பண்ணிக்கலாம். நியர்பையில் வந்து ரீட்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. சரிங்க. தென் அமிர்த வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. அதுக்கடுத்து போனீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் காலேஜும் இருக்குங்க. காலேஜ் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா என்ஜிபிங்க. ஓகே. ஹாய் டீனோ ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக நிறைய வீடியோ பண்ணிட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா கோரல் ரெசிடென்சிக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ இந்த இடம் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் காலப்பட்டிக்கு தாங்க, ரொம்பவே நியர்பையில் இருக்குது. எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ போய் டீட்டெயிலாக கேட்டுடலாம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் வில்லாஸ் அண்ட் பிளாட்ஸ் எல்லாமே ரொம்பவே லோ பட்ஜெட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஸ்டார்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1.5 செண்ட்லேருந்து எங்கள்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்தலாம், என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க, எவ்வளோ லோன் ஃபெசிலிட்டிலாம் பண்ணித்தராங்க, நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? ஓகே. உங்கள் பேர், நம்மளோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்லிடுறீங்களா? என் பேர் மகேந்திரனுங்க. சரிங்க. இது கோரல் ரெசிடென்சிங்க, கிரீன்ஃபீல்டோட ஒன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஓகே. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குங்க? லொக்கேட் பார்த்தீங்கன்னா காலப்பட்டியிலேருந்து 5 கிலோமீட்டரில் எக்ஸாக்டாக இருக்குங்க. சரிங்க. இப்போ எத்தனை பிளாட்ஸ் இருக்குங்க சார்? 256 பிளாட்ஸ் அவைலபிள் இருக்குங்க. சரிங்க. அதில் நார்த் ஈஸ்ட் சைட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குங்க. மினிமம் எவ்வளோ சென்ட் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம்? 1.5 செண்ட்ஸ்லேருந்து. மினிமம் 1.5 செண்ட்லேருந்து அவைலபிள் இருக்குங்க. ஓகே. ஸோ என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ் எல்லாம் இருக்கு நம்ம ப்ராஜெக்ட்? இங்கே வந்து ட்ரைனேஜ், கார்டனிங், பார்க் இருக்குங்க. ஓகே. கிளப் ஹவுஸ் இருக்குங்க. இபி லைன் இருக்குங்க. ஓகே. வாட்டர் டேங்க் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. சரிங்க. பிளான்டேஷன் பண்ணியிருக்குங்க. ஓகே. நம்ம பிளாட்ஸ் மட்டும் தான் பண்ணி தந்துட்டுருக்கோங்களா இல்லை வீடு கட்டி கொடுத்துருக்கோம்? பிளாட்ஸும் பண்ணிட்டு இருக்கோம், வீடும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஓகே. ஸோ மீ வீடு வந்து 2 BHK பண்ணி கொடுத்து 2 BHK பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ டிரான்ஸ்போர்ட் பஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்களா? பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரிங்க. பஸ் இப்போ டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகிறப்ப ஆக்சஸ் பண்ணுறதுக்குலாம் ஈஸியாக தான். ஈஸியாக இருக்குங்க. ஓகே. ஸோ மினிமம் நம்ம 1.5 செண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ சென்ட் என்ன ப்ரைஸ்லேருந்து கொடுத்துட்ருக்கோம்? சென்ட் வந்து இப்போ 11-25 பண்ணிட்டு 11-25 கொடுத்துட்ருக்கோம். ஓகே. ஸோ அதே மாதிரி லோன் ஃபெசிலிட்டி பற்றி சொல்லிடுங்க. இப்போ லேண்ட் வாங்கணும்னா எவ்வளோ லோன் பண்ணி தருவீங்க? வீடு கட்டுத்தர மாதிரி எவ்வளோ லோன் பண்ணி தருவீங்க? லேண்டுக்கு வந்து 70%லேருந்து பண்ணிட்டுருக்கோம். 70% பேங்க்லேருந்து பண்ணி. அது வந்து கஸ்டமர் ப்ரொஃபைல் பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். கண்டிப்பாக பண்ணி. சரி. ஓகே. வீடு கட்டுற மாதிரி எவ்வளோ லோன் பண்ணி தரலாங்க? வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 90% வரைக்கும் போகலாம். 90% வரைக்கும் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் சார். சரி. ஓகே. ஸோ பக்கத்தில் நியர்பையில் ஸ்கூல் காலேஜஸ் எல்லாம் என்னென்ன இருக்குங்க? பக்கத்தில் ஒர்க் போகிறதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குங்களா இடம்லாம்? ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு நியர்பையில் வந்து ரீட்ஸ் ஸ்கூல் இருக்குங்க. சரிங்க. தென் அமிர்த வித்யாலயா ஸ்கூல் இருக்குங்க. சரிங்க. அதுக்கடுத்து போனீங்கன்னா கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல், கேஎம்சிஹெச் காலேஜும் இருக்குங்க. காலேஜ் இருக்கு. சரி. அப்படியே வந்தீங்கன்னா என்ஜிபிங்க. ஓகே. என்ன வந்து சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து ராபர்ட் பாஸ் நமக்கு நியர்பையில் இருக்குங்க காலப்பட்டியில். தென் எஸ்விபி டெக் பார்க் இருக்குங்க. எஸ்விபி டெக் பார்க்கில் இப்போ இன்ஃபோசிஸ் கம்பெனிஸ் அண்ட் டெக் மஹேந்திரா கம்பெனிஸ் வந்து இப்போ அவைலபிளாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வந்துட்டு இங்கே போகிறக்கு ஈஸி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நியர்பைலேயே இருக்கு. இருக்கு சார். சரி. ஓகேங்க. அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து வந்தால் எவ்வளோ நேரம் ஆகுங்க மெயினாக? ஆக்சுவலாக கோயம்புத்தூர் ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 9 கிலோமீட்டர்ஸ் ஸ்கூல்லேயே வந்துடலாம். 9 கிலோமீட்டர் ஸ்கூலில் இருக்கு. சரி. ஏர்போர்ட்லேருந்து தொட்டிப்பாளையம் பிரி வந்துட்டு தொட்டிப்பாளையம் டு நம்ம சைட்டுக்கு ஒரே ரோடு தாங்க. ஓகே. ஸ்டேட் ரோடு வந்தோம்னா ஒரு 9 கிலோமீட்டரில் வந்துடலாங்க. ஓகே. தென் காலப்பட்டியிலேருந்து வந்தோம்னா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்துடலாம். நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் வந்துடலாங்க. சரி. ஓகே. இந்த போய் இந்த சைடு சக்தி ரோடுல இருந்து வந்தீங்கன்னா குரும்பாளையத்துல இருந்து வந்தீங்கனாலும் வேற 7 கிலோமீட்டர்ஸ்ல நம்ம சைட்டுக்கு ரீச் ஆயிடலாங்க. ஓகே. சென்டர் ஆஃப் இதுல தான் இருக்குங்க. அவினாசி ரோடு அண்ட் சக்தி ரோடுக்கு வந்து சென்டர் ஆஃப் இதுல வந்து நம்ம சைட்ஸ் இருக்குங்க. ஓகே. சோ சைட் விசிட் பண்ற மாதிரி டைரக்டா நம்ம சைட்டுக்கு வந்துடலாங்களா? கண்டிப்பா சார். கண்டிப்பா. ஓகே. நம்ம ப்ராஜெக்ட் குள்ள என்னென்ன மாதிரி அமெனிட்டிஸ் எல்லாம் இருக்குங்க சார்? நம்மது கிராண்ட் ஆர்ச் இருக்குங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து கிராண்ட் ஆர்ச் இருக்குங்க. தென் உள்ள வந்தோம்னா 40 அடி ரோடு 30 அடி ரோடுங்க. நம்ம எல்லாமே பிராட் ரோடு தாங்க.
தென் உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்க் இருக்குங்க. பார்க் பார்க்கில் சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் வந்து அவுட்டோர் ஜிம் இருக்குங்க. அவுட்டோர் ஜிம் கொடுத்துருக்கோம். தென் வந்து கிட்ஸ் பிளேயிங் ஏரியா தனியாக இருக்குங்க. ரோட்டோரம் வந்து நம்ம ட்ரீஸ் பிளான்ட் பண்ணி கொடுத்துறோம். பிளான்டேஷன் ட்ரைனேஜ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. வாட்டர் டேங்க் இருக்குங்க. தென் கிளப் ஹவுஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து கேட்டட் கம்யூனிட்டி தாங்க ஃபுல்லாக. கேட்டட் கம்யூனிட்டி தாங்க. ஸோ ஃபேமிலியோட வரைக்கும் நல்லா செக்யூர் நல்லா செக்யூராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வீடும் கட்டித்தரோன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ரெடி ஃபார் சேலில் என்னென்ன ஹவுஸ் எல்லாம் இருக்கு இப்போ? சார் இப்போ ரெண்டு ஹவுஸ் 3 BHK இருக்கு சார், அவைலபிளாக இருக்குங்க. ஓகே. ஒரு ஹவுஸ் வந்து 1950 ஸ்கொயர் ஃபீட்டும், இன்னொரு ஹவுஸ் வந்து 2040 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 BHK டியூப்ளெக்ஸ் மாடலில் நல்லா இருக்குங்க. ஸோ கஸ்டமர் என்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட்டித்தரலாம். மினிமம் 2 BHK பண்ணிட்டு இருக்கோம். மினிமம் 2 BHK பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ஓகே. ஒரு 3 சென்ட்ல கட்டுறோம்னா ஒரு 60 ஆகுங்க. சரி. 2.75 கட்டுறோம் அப்படின்னா ஒரு 51-52 பண்ணிக்கலாங்க. ஓகே. ஸோ கஸ்டமர் வந்து சைட் விசிட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்தாங்கன்னா அவங்கள பிக்கப் அண்ட் ட்ராப் அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கு? கண்டிப்பாக கண்டிப்பாக பிக்கப் ட்ராப் பண்ணி தரலாம். பண்ணி கொடுத்துடலாம். பண்ணி கொடுத்துடலாம். சரி ஓகேங்க. ஸோ டேரெக்டாக நீங்கள் இவரோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்க்ராலிங்லேயே இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் பண்ணி பார்த்து நீங்கள் புக் பண்ணுறதா பண்ணிக்கலாம். புக்கிங் சார்ஜஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு புக்கிங் சார்ஜ் வந்து பர் சைட்டுக்கு வந்து 1 lakh பண்ணி 1 lakh பண்ணிட்டு இருக்கோம். சரி ஓகே. ஓகே தேங்க்யூ. தேங்க்யூ சார்.